அன்பான மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் தமிழரசனின் இனிய வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்டிஸ் பார்க்க போகிறோம் சரியா ஓகே ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இந்த இடத்துல டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் சார்ஜை எடுத்துக்கிறோம் அது ரெண்டுனுடைய மேக்னிடியூடு சேமாக இருக்கும் பட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து டூ ஏ இதை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு நீங்கள் படித்த இந்த மாலிகுலில் மோஸ்ட் ஆஃப் த மாலிகுல் வந்து சென்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் டூ நாட் கோயின்செட் வித் ஈச் அதர் ஒன்று ஒன்று கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த மாதிரி மாலிகூலை போலார் மாலிகூல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலிகூலுக்கு பர்மனண்ட் டைபோல் மமன்ட் இருக்கும் இந்த போலார் மாலிகூலை பற்றி இந்த சாப்டரில் லேட்டர் பாட்டில் பார்க்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிஓ வாட்டர் அமோனியா ஹெச்சிஎல் அதெலாம் எக்ஸாம்பிள் சரி இப்போ நம்ம வாட்டரை எடுத்துப்போம் அதில் ஹெச் டூ ஓ இந்த மாலிகூலில் இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு சென்டர் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு சென்டர் இருக்கும் அப்போது இதுதான் பாசிட்டிவ் சார்ஜினுடைய சென்டர் இது நெகட்டிவ் சார்ஜினுடைய சென்டர் தே ஆர் செப்பரேட்டட் பை அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் தே கான்ஸ்டே எலக்ட்ரிக் டைப்போல் அப்போது இந்த மாலிக்குலுக்கு பர்மனென்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும் ஓகே சரி இப்போ இந்த இடத்துல இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் நம்ம சரி இங்கே முதல்ல பார்த்த மாதிரி டூ பாயிண்ட் சார்ஜஸ் ப்ளஸ் க்யூ அண்ட் மைனஸ் கியூ செப்ரேட்டட் பை ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டூ ஏ ஓகேவா இப்போ இந்த இந்த ப்ளஸ் க்யூனுடைய பொசிஷன் வெக்டரை பார்க்க போகிறோம் பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது ஆர் ப்ளஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன் டு ஐ கேப் இந்த ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் வழக்கம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏ அந்த ஏயோட நமக்கு வந்து இந்த யூனிட் வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர் வந்து ஐ கேப் அதை ரெண்டியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பொசிஷன் வெக்டர் கிடைக்கும் அதே மாதிரி மைனஸ் க்யூனுடைய பொசிஷன் வெக்டர் ஆர் மைனஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு மைனஸ் ஐகேப் அப்போ எக்ஸ் டேஷ் டைரக்ஷனில் இதனுடைய யூனிட் வெக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் மைனஸ் கேப் சரி இப்போ இதனுடைய எலெக்ட்ரிக் டைபோல் மோமெண்ட் அதனுடைய ஃபார்முலா பார்க்கும் பொழுது இந்த பாசிட்டிவ் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் மொமெண்ட் எலக்ட்ரிக் மோமெண்ட் ப்ளஸ் நெகட்டிவ் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் மோமெண்ட் அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சார்ஜினுடைய மைனஸ் வரதுலேயே அந்த மைனஸ் தான் அங்கே வந்திருக்கு அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எலக்ட்ரிக் டைபோல் மோமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் கிடைக்கும் அந்த அதனுடைய டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இந்த இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகே இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம முதலே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆர் ப்ளஸ் வெக்டருடைய வேல்யூ அதை அதை கொண்டு வந்து கேப்பை கொண்டு வந்து இங்கே சப்ஷியூட் பண்ணுறோம் அதே மாதிரி ஆர் மைனஸ் வெக்டர் அதனுடைய ஈக்குவல் வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஷியூட் பண்ணுறோம் சப்ஷியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது இதுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும் இப்போ இதில் நமக்கு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிணா ப்ளஸ் கிடைக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது டூ க்யூ இன்டூ ஏ இன்டூ ஐ கேப் கிடைக்குது ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார் த டைபோல் மொமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் ஓகேவா இந்த இடத்துல இந்த இதனுடைய டைரக்ஷன் டைபோல் மொமெண்டோடைய டைரக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஓகே இதனுடைய யூனிட் பார்க்கும்பொழுது சார்ஜினுடைய யூனிட் வந்து கேபிட்டல் சி டிஸ்டன்ஸினுடைய யூனிட் வந்து எம் கேப்டல் சி எம் அப்படிங்கிறது கூலும் மீட்டர் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும் ஸ்மால் சி எழுதிட்டீங்கன்னு எழுதிட்டிங்கன்னு சொன்னால் அது சென்டிமீட்டர் கேபிட்டல் சி இன் ஸ்மால் எம் இதுதான் இதனுடைய யூனிட் ஓகே இந்த டைபோல் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுருந்தாலும் சரி அலாங் ஒய் ஆக்சிஸ் வச்சுருந்தாலும் சரி அலாங் இசட் ஆக்சிஸ் வச்சுருந்தாலும் சரி அந்த டைபோல் மொமெண்டினுடைய டைரெக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் नेगटि चारजूटिव चारज ओकेवा सर इोफन मैग्निट्यूड आफ दाईपोल मम अवस्टा द मैग्निटूड आफ दलिकोल मम इस ईक्वल टू द मैग्निटूड आफ दाईपोल मम इस ईक्वलू पाडक्ट आफ द पाडक्ट ऑफ़ द मैग्निटूड आफ ऑफ़ द चार இந்த இடத்துல ஒரு சார்ஜினுடைய மேக்னிட்டியூட் அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஸோ அப்போ இந்த இடத்துல மேக்னிட்யூட் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் கேட்டால் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிட்யூட் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் புரியுதா இதுதான் டெஃபினேஷன் ஃபார் த மேக்னிட்யூட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஓகே அந் அந்த கொஸ்டின் கேட்டால் அதுதான் ஆன்சர் எழுதணும் ஓகே இப்போது இந்த டைப்போல் மோமெண்ட்டு சிங்கிள் சார்ஜுக்கும் கண்டுபிடிக்கலாம் இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கிறோம் அதனுடைய மேக்னிடியூட வந்து சாரி அந்த இடத்துல மேக்னிட்டியூடில் மொத்த சார்ஜே அப்படியே கன்சிடர் பண்ணும் ப்ளஸ் க்யூ இன்டூ அதனுடைய பொசிஷன் வெக்டர் ஏ இன் ஐ கேப் அதுதான் இந்த சிங்கிள் சார்ஜினுடைய பி வெக்டர் ஓகே இப்போ இங்கே மைனஸ் க்யூ எடுத்துக்கிறோம் இப்போ இதனுடைய சார்ஜ் வந்து மைனஸ் க்யூ இன்டூ a into i மைனஸ் ஐ கேப் சரியா இந்த மைனஸ் into மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் அப்போது இதனுடைய டேரக்ஷன் வந்து எங்கே அப்படின்னு சொன்னால் ஐ கேப் அதாவது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் towards along த x axis direction அப்போ லெஃப்ட் டு right அப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு அந்த எலெக்ட்ரிக் மோமெண்டினுடைய டைரக்ஷன் என்ன இருக்கும் அவே from the charge இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கு டூவல்ஸை சார்ஜாக இருக்கணும் ஓகே இங்கே டூ சார்ஜ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இங்கே நமக்கு மோர் தென் டூ சார்ஜஸாக இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டத்தில் நமக்கு நாலு சார்ஜஸ் இருக்குது சப்போஸ் என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்ததுன்னு வச்சுப்போமே என் நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய எலக்ட்ரிக் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா ஐஸ் ஈக்குவல் டு ஒன் டூ என் கியூஐ இன் டு ஆர் ஐ வேக்டர் ஓகேவா இதுதான் நமக்கு வந்து சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அதில் என் பாயிண்ட் சார்ஜஸ் இருந்ததுன்னா அதுக்கு அதை கண் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ரைம் ஃபிசிக்ஸ் தேங்க் யூ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ்